அமல் இந்த மைக்குடைய பைப்பு மாதிரி இதெல்லாம் இருக்குது, கரண்ட் இல்லாவிட்டா என்ன பிரயோஜனம்? நிறைய அமல் செய்யுது, நிறைய அமல் செய்யுது, நிறைய அமல் செய்யுது, ஈமான் இல்லாவிட்டா? அப்ப அந்த ஈமான் குறவுள்ள மனுஷன் என்ன செய்ய தெரியுமா, ஒருவர் அறவே அமல் செய்யாது, ஒரு சில அமல் நிறைய செய்யும், மறைமுகமான நினைவையில் மக்களுக்கு தெரியாம பாவமும் நிறைய செய்யும். ஒவ்வொரு நாளும் அமல் செய்யும், காலையில இருந்து ஃபஜ்ரில் இருந்து தஹஜ்ஜுல இருந்து ஆரம்பிச்சு வித்திருவாஜி வரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு அடுத்தவரை பத்தி புறம் பேசிடும், அந்த அமலும் மொத்தமா போச்சு. இல்லையே உள்ளத்துல புறாம வச்சுடுவேன், புறாம நெருப்பு விறகே சாப்பிடணும் மாதிரி மனுஷனுடைய நன்மைகளை சாப்பிட்டு விட்டுடும், போயிடுச்சு. புறாமக்கு என்ன வைத்தியம், என்ன மருத்துவம்? ஈமானை கொண்டு புறாம இல்லாமலாக்கணும், ஈமானை கொண்டு பெருமை இல்லாமலாக்கணும். பெருமை அனுமணி தூக்க இருந்தா சொர்க்கத்தோட வாட கூட கிடையாது. நெத்தி வச்சு உரசி உரசி இங்கே கருப்பாக்கினாலும் ஈமானாகாது. அப்ப அமல் இருக்கு, அமலுடைய அந்தஸ்து அமலுக்கு, ஈமானுக்கு, அதோடைய எத்தனையோ ஹசாறு பார் அந்தஸ்து ஈமானுக்கு. ஈமானும் பக்கம் நம்ம முன்னேறணும், ஈமானை நம்ம உண்டாக்கணும், அதோட சேர்ந்து அமலும். ஒரே அமலுடைய அமல், அமல் மாத்திரமல்ல ஈமான். நீ என்ன அமல் சொல்லுது? இஸ்லாத்துடைய அமல் தானே ஈமானோட அமலுங்க. அது ஏன் படிச்சு கொடுக்க மாட்டிருக்கு? அது ஏன் முதாக்கர செய்ய மாட்டிருக்கு? அப்புறம் எஹ்சானுடைய அமல் என்ன? அப்புறம் தக்வாவுடைய அமல் என்ன? அப்புறம் தௌஹீதுடைய அமல் என்ன? அப்படி போகுது தீனுடைய காரியங்கள். நாம் தீனில் ரொம்ப குறையா இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்ம தீனை பூர்த்தி செய்து தருவானாக. அதான் கபர்ல கேட்கும், அம்மா தீனுக்கவும் தீனையாது. நீ என்ன தீன படிச்சு வந்திருக்குது? ஒன்னில் தீன என்க, உடலுடைய தீன் இஸ்லாம், கல்புடைய தீன் ஈமான், ரூஹுடைய தீன் இஹ்சான். இது மூணும் வேணும். அப்பதான் அல்லாஹ் சொல்லுகிற இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், நிச்சயமாக ஒரு அடிமை முஸ்லீம் ஆயிட்டேன், அப்புறம் மூமின் ஆயிட்டேன், அப்புறம் முஹ்ஸின் ஆயிட்டேன். அல்லாஹ்க்கு அவனோட பிரியம், அல்லாஹ் விருப்பப்பட்டேன். அல்லாஹ் சொல்லுது முஹ்ஸினை தான் எனக்கு பிரியம், அவன் எல்லா கோர்ஸும் முடிச்சிட்டேன், இஸ்லாம் ஈமான் இஹ்சான் மூணே முடிச்சிட்டேன், அவன் மேலதான் பிரியம். அப்ப அந்த அப்படிப்பட்ட முஹ்ஸினீங்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி வைக்குவானாக. இப்படி இஸ்லாத்தையும் ஈமானையும் இஹ்சானையும் அனைத்தும் படிச்சு அமல் செஞ்சு அந்தஸ்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தது. 1.5 லட்சம் நபிமார்களை விட உயர்ந்தது இந்த உலகத்திற்கே, படக்கின உலகத்தை படக்கிடுவதற்கே காரண போதராகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு சரித்திரம் எனக்கு யாகும் வருது. இன்னைக்கு மீலாது விழாதுன்னு கொஞ்சம் நஞ்சத்தில் வச்சுக்கோங்க. இமாம் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு தொட்டு மாத்தாவில் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்கிறார். இமாம் தபரானி தன்னுடைய முஜமில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு தொட்டு இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்கிறார். இமாம் திருமிதி ஜாமிய திருமிதியிலும் சுனன் நசாயி சுனன் அபிதாவு 4 சுனன்களிலும் இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு தொட்டு ரிவாயத் வருகிறார். இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லா அலேஹிம் அபூ ஹுரைரா தொட்டு ரிவாயத்து செஞ்சிருக்கிறேன். இப்படி எல்லா முஹத்தீஸுகளும் ரிவாயத்து செய்த ஒரு சம்பவம், ஒரு சரித்திரம். தீனோடு தீன் பூர்த்தியாகி படித்து அமல் செஞ்சு உயர்ந்த அந்தஸ்து பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயர்ந்த அந்தஸ்து பெற்ற சஹாபாக்கள். ஒரு நாள் இரவில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறேன், நான் பள்ளியில் முழிச்சுட்டு இருந்துச்சேன். அவர் கொஞ்சம் நேரம் தான் தூங்கும், மிச்ச டைமெல்லாம் இப்பாத்தில் வஃத்தானதற்கு கொஞ்சம் நாளுகளுக்கு முந்தி நடந்த சம்பவம். பத்ரு உஹது போர்களுக்கெல்லாம் பிறகு நைட்டு ரொம்ப நேரம் போயிருக்கிறாங்க, ஃபஜ்ருக்கு கொஞ்சம் நேரம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக அந்த நேரத்தில் பள்ளிக்கு வராது, வழக்கமாக நபி பள்ளிக்கு வரணும் சமயம் இல்லை, நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் திடீர்னு நபிகள் நாயகம் கதவு திறந்து மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்துட்டேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு மறைஞ்சு நின்று நபி என்ன செய்யணும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே நபிகள் நாயகம் மதீனா பள்ளிக்கு உள்ள வந்து ஒரு நிமிஷத்துல அந்த ஒன்னொரு கதகை திறந்து அபூபக்ர சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு உள்ள வருது. அப்ப அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சொல்லி வச்சு வந்திருக்கலாம், இல்ல அபூ ஹுரைரா அபூபக்ர சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் கிட்ட வந்து வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி, மா ஜாபிக யா அபூபக்ர், ஏன் இந்த நேரத்துல பள்ளிக்கு வந்திருக்குதே? யாரு கேக்குது? நாயகம் சொல்லலாம். யார் எடுத்து கேட்குது? அபூபக்ர சித்திக்கு. அப்போ அபூ ஹுரைரா வழங்கிட்டேன், இல்லை தெரியாமல் வந்திருக்கிறாங்க சொல்லி வைக்கல. அப்போ அபூபக்ர சித்திக்கிறது எதான பதில்? யார் சொல்லலா? இந்த நேரத்து பள்ளிக்கு வந்தது உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்காகவும், உங்களுக்கு சலாம் சொல்லுவதற்காகவும், உங்களை பார்த்து நேரத்தை கழித்து விடுனதற்காகவும் தான் சித்திக்கு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ்,
ரெண்டு பேரும் பேசி முடியல. இன்னொரு வாசலை திறந்து அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு வருது. அல்லாஹ் அக்பர், நம்ம அந்த நேரத்தில் இல்லாம போச்சு. அல்லாஹ் இந்த ஹஸ்திகள் எல்லாம் ஆகரத்தில் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பாக்கியம் எல்லாம் நமக்கு தருவானாக. நபியல் நாயத்தையும் பார்க்கணும், சித்திக நாயத்தையும் பார்க்கணும், உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு பார்க்கணும், அனைத்து அம்பியாக்கள் சஹாபாக்கள் ஒலிமார்கள் தாபியங்கள் முஹத்தீசியங்கள் முஃபஸ்ஸிரீங்கள் சாத்திதாக்கள் எல்லோரும் நமக்கு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியம் எல்லாம் தந்தருள்வானாக. ஆமீன். துனியாவில் ஒன்றும் இல்லை, இதுதான், இதுதான் ஆசைப்பட்டுக்கோ. மற்ற ஆசைலாம் நீக்கிக்க. உமர் ரலியல்லாஹு இதுவாக வந்தேன் சூசரா மாஜாபிக்கையா உமர், அதே கேள்வி ஏன் இந்த ரொம்ப கௌரவமாக கேட்குது, கோபமாக கேட்குற மாதிரி. மாஜாபிக்கையா உமர், இந்த நேரத்தில் ஏன் பள்ளிக்கு வந்திருக்கு? உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு பதில் சொன்னேன், அல் ஜூ யா ரசூலல்லாஹ், பசி தான் நபியே. இந்த நேரத்தில் ஏன் பள்ளிக்கு வந்தது கேட்டதற்கு உமர் ரலியல்லாஹு பதில் என்ன, தாங்க முடியாத பசி நபியே, என்னால் வீட்டில் படுத்தா அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி படுத்து தூக்கமே வர மாட்டேன், மூணு நாளாக பசியால இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஏதும் இல்லை, அதனால தூக்கம் வரல. பள்ளிக்கு போன நவியல் நாயத்தில் முகத்தை பார்த்தாத அமைதியாகும் நினைச்சு தான் வந்தேன். அப்போ பக்கத்து நின்று சித்திக்கிறதுலான்னு சொன்ன, யார் ரசூலுல்லாஹ், ஞானும் அப்படி தான் வந்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் முன் திருப்பி சொன்னேன், அண்ணா கதாலிக்கா, ஞானும் அப்படி தான். மூணு நாளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஏதும் இல்லையா சாப்பிடுவதற்கு. பத்ரு உஹது எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இஸ்லாம் ரொம்ப வெற்றிப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் முஸ்லிமாக எத்தனையோ செல்வம் வந்ததுக்கு பிறகையும் நபியல் நாய் எல்லாம் அல்லாவோட பாதையில் கொடுத்து முடிச்சிட்டேன், மூணு நாளுக்கு பசியால் இல்லையா, தூக்கம் வராமல் தான் பள்ளிக்கு வந்தேன், அப்போ தான் சித்திக்கு வருது, அப்போ தான் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் வருது. பேசி முடிச்சு ஃபஜ்ர் எல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் கூட்டி அப்படி போயிட்டேன். சஹாபாக்கள் யாரும் சேர்ந்து போகலேன், ரசூல் சலாஹும் இந்த சஹாபிகளும் எங்கே போகுது, இவருக்கு பசி உள்ளது வேற யாரும் தெரியாது. மூணு பேரும் போயிட்டேன். நவீல் நாயன் சலாஹ் மதீனாவோட அந்த கல்லியில் அப்படியே ஓடையில் நடந்து போய் போய் ஒரு சஹாபியோட வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு, இந்த சஹாபியோட பேர் அபுல் ஹைசம் மாலிக் பின் தையஹானி ரலியல்லாஹு தஆலா அன்சாரியான சஹாபி, மதீனாவில் சேர்ந்த சஹாபி, கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள சஹாபி, கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள சஹாபி. அவரோட பேர் அபுல் ஹைசம். நவியல் நாயன் அந்த சஹாபி மேலே ரொம்ப பிரியம் வச்சுட்டு இருந்துச்சு. அது பெரிய ஒரு பாகியம் அந்த சஹாபிக்கு கிடைச்சது இல்லையோ. தெரியும், ஆயிரக்கணக்கான சஹாபிகளோட வீடு இருந்துட்டு நவியல் நாயன் எங்கே தான் போனது, விருந்தாளியாக. அந்த சஹாபிக்கு எந்த கிஸ்ஸாவும் தெரியாது, விருந்தாளியாக போயிட்டேன். அந்த மாதிரி இன்னொரு விவாதத்தில் நவியல் நாயன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுக்கும் இப்படி விருந்தாளியாக போயிருக்குது. இன்னொரு நேரத்தில் அனுசபின் மாலிக் ரலியல்லாஹு வீட்டுக்கும் போயிருக்கேன். நாங்கள் இந்த சம்பவம் மூணு வாட்டி நடந்திருக்குது. இந்த பசியோட சம்பவம் எத்தனை, மூணு சம்பவம் ஹதீஸில் தெளிவாக வரும், அதுக்கு மேலும் இருக்கும். இப்போ இது சொல்லும், மாலிக் அபுல் ஹைசம் தையஹானி ரலியல்லாஹுனுடைய வீட்டில் நபி அல் நாயன் சொன்ன உமர் ரலியல்லாஹு கதகை தட்டின அவரோட வீட்டுக்காரி கதகை திறந்து, ஐனா மாலிக் எங்கே, அபுல் ஹைசம் எங்கே, அவர் வெளியே போயிருக்கிறாங்க, தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க சொல்லி அவர் வீட்டுக்காரி ரசூலுல்லாஹி வந்திருக்கதே பெரிய சந்தோஷத்தோடு எல்லா விருப்பெல்லாம் விரித்து உட்காருங்க உட்காருங்க இப்போ வருவேன் இப்போ வருவேன் சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டேன். வீட்டில் வேற யாரும் இல்லை. இந்த ஹதீஸ் இருந்து மகத்தீசியங்கள் எடுக்கிறேன், ஒரு நம்ம நம்மளுடைய தெரிஞ்ச ஒரு தோழனுடைய வீட்டுக்கு சொந்தத்துக்கெல்லாம் விருந்து போகலாம், விருந்து போகல் இஸ்லாத்தில் பெரிய ஒரு இபாதத்து ஒரு அமல், ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் விருந்து போயிருக்கிறாங்க, ஏன்னா நம்ம விருந்து போகல ஒரு இபாதத்து. இந்த ஹதீஸ் நடக்கு, விருந்து சென்ற அந்த வீட்டில் வீட்டுக்காரன் இல்லை, ஏதோ வேலைக்கு தோட்டத்தில் போயிருக்கிறாங்க, பெண்ணு மாத்திரம் தான் வீட்டில் இருக்கிறாங்க, அவர் எல்லாரும் விரிச்சு கொடுத்து உள்ள போய் மறைஞ்சிட்டேன். நபியல் நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் ரெண்டு சஹாபியும் அங்கே ஏறி உட்கார்ந்துட்டேன் கொல்ல சித் அவுட்டில். அப்படி உட்காருவதற்கு அனுமதி இருக்குது இந்த ஹதீஸ்லேருந்து எடுக்கு. ஃபித்னாவே பயப்படாமல் இருக்குன்னா நேரத்தில் இவருக்கு என்ன ஃபித்னா, இல்லை அந்த பெண்ணு மாத்திரம் தான் வீட்டில், நீ ஏறி உட்கார்ந்த பெண்ணோட பேசிடுவேன், ஹராமியத்திற்கு நீ போகுமா, வீட்டில் ஏறுனதற்கு அனுமதி கிடையாது, வீட்டுக்காரன் வெறுனவரை வெளியே நிற்கணும், ஒன்றும் சரியத்துக்கு மாற்றம் ஒன்றும் வராதுன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் ஏறி உட்காரன் இல்லையே, வீட்டுக்கார இல்லாவிட்டால் வீட்டில் ஏறி உட்காரக்கூடாது. இந்த ஹதீஸிலிருந்து முஹத்தீசியங்கள் சட்டத்தை எடுக்குது. சுருக்கமாக சொல்லுவேன், இவர் ஏறி உட்கார்ந்த உடனே அபுல் ஹைசம் ரலியல்லாஹு வந்துருச்சு. அவர் எங்கே போனோம் தெரியுமோ, மதீனாவில் பெரும்பாலும் தண்ணி நல்லா இருக்காது, கொஞ்சம் உப்பு ஏதாவது இருக்கும் தண்ணி, போர் போட்டார், தோட்டத்தில் நல்ல தண்ணி கிடைக்கும். அப்போ இந்த சஹாபிக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு, ஒரு பத்து அடி நடந்து போனான், அந்த தோட்டத்தில் தண்ணி எடுக்க போனார். அவர் ஆட்டு இருக்குது, தோட்டம் இருக்குது, வசதி இருக்கிற சஹாபி தம் வீட்டில் வேலை செய்யணுதற்கு ஆரையும் வைக்கலை, வேலைக்காரன் இல்லை.
தன்னுடைய மனைவிக்கும் தன்னோட பிள்ளைகளுக்கும் தான் சுயத்துக்கும் உள்ள எல்லா ஹிதுமத்தும் அந்த சஹாபி சுயமாகத்தான் செய்யுமான். இந்த வசதி உள்ள செல்வந்தனான அந்த சஹாபி ரலியல்லாஹு சொந்தமாக தான் செய்யுமான். அப்போ அவர் நல்ல தண்ணி எடுத்து தன்னோட சுமல்ல வச்சு கொண்டு வருது, ரசூலுல்லாஹ் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கான். திடீர்னு தண்ணியை குடத்தை வச்சு போய் நபியல் நாயத்துக்கு ஃபிதாகா அபி ஓம்யா ரசூலுல்லாஹு சொல்லி கட்டி பிடிச்சி சந்தோஷமாயி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு தோட்டத்துக்கு போயிட்டேன். அரபுகளுக்கு ஒரு பழக்கம், வீட்டில் விருந்தாளிகள் வந்தால் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். எங்கே கூட்டிகிட்டு போவோம்? தோட்டத்துக்கு. ஈத்தப்பன தோட்டம், ஈத்தப்பன தானே சொல்லுவேன், பேரிச்சப்பழம், ஈச்சப்பழமா, ஈச்சப்பழ தோட்டம். அங்கே நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அந்த தோட்டத்துக்கு இந்த சஹாபி கூட்டிட்டு போய் நல்ல ஒரு விருப்பு ஈத்தப்பன மரத்துடைய தணல் விரிச்சு கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சித்திக்ரதையிலானு உமரதையிலானு உட்கார வச்சேன். உட்கார வச்சு சஹாபி ஈத்தப்பனையிலிருந்து ஒரு இதை வெட்டினேன். தெங்கு கொலை மாதிரி தான், தெங்கில் தேங்க இருக்குமே அது மாதிரி தான் ஈத்தப்பனை கொலை இப்படி நிற்கும், நிறைய காய் இருக்கும். அப்படி ஒன்று ஃபுல்லாக வெட்டி நிவியல் நாயத்துக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சேன். ஒரு சொல்ல சொன்னேன், இதில் நல்ல ஆனதும் ஆகாத்ததும் பல மாதிரி இருக்க பிரித்து கொடு. அந்த சாபி சொல்லுது, யார் சொல்லலா, நீங்களே உங்களோட மனசு திருப்தி மாதிரி பிரித்து சாப்பிடத்தான் நான் ஆசைப்பட்டு வச்சேன். உங்களுக்கு இது ஏது ஆசையாக அது சாப்பிடுங்க சொல்லிட்டு நல்ல தண்ணி இருக்குது, அந்த தண்ணி எடுத்த ஒரு பாட்டில் அதையும் கொண்டு வந்து வச்சேன். இந்த சஹாபி நவியல் நாயம் சொல்லாது, யாரோ சொல்லல, நீ என் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஏதாவது பசியான ரொட்டி இதெல்லாம் ஆக்கட்டுமே, ஏதாவது செய்யட்டும், என் வீட்டுக்கு போகட்டும், அனுமதி தாங்க. வீட்டில் வேலைக்காரி இல்லைல்ல, என் மனைவி வைஃபு தனியாக தான், ஞாபகம் போய் சேர்ந்து வேலை செய்யணும். இப்போ ரசூல் சலாம் சொன்னேன், சரிதான், நீ வீட்டுக்கு போ, நீ ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், ஆட்டை பிடிச்சி அறுத்துடாதே. சாமி ஞா ஆட்டை தான் அறக்க போகுதும் சொல்லலை, ஏதோ ஆக்கட்டும் தான் சொன்னேன். நவியல் நாயத்துக்கு எல்லாம் வகை கொடுத்தேன், இவன் ஆட்டை பிடிச்சி அறக்க அவன் இந்த மனசில் நாடி இருக்குது, பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், ஆட்டை பிடிச்சி அறுத்துடாதங்க. 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் ஆனால் ஆண் இருக்கும், ஆணுக்கு என்ன சொல்லுவேன், ஆடு கெட கெட, அதை பிடிச்சி அறுத்துக்கங்க. சரி போயிட்டாங்க. அவர் வீட்டுக்கு போய் வேலைகளெல்லாம் ஆரம்பித்து ரொட்டி போட்டுட்டு இருக்கணாங்க, ஆட்டை அறுத்து கரையாக்கிட்டு இருக்கணாங்க. சுல்லாவுக்கு விருந்து கொடுக்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கும்? அல்லாஹ் அக்பர், நம்ம வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் எந்த அளவுக்கு ஆயிருக்கும்? அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. அங்கே சொர்க்கத்தில் நம்ம வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு வரணும் ரெண்டையா, ஒவ்வொரு ஆளுக்கும் வீடு இருக்கும் சொர்க்கத்தில், அப்போ ஒவ்வொரு டெய்லி யாரும் வர வைக்கணும் வீட்டிலேக்கு நவியல் நாயகம். அதுக்கு இங்கே நீ கரெக்டாக தொழுகணும், நோன்பு வைக்கணும், சினிமா பார்க்காம இருக்கணும், உன் வீட்டில் டிவி வைக்கக்கூடாது, எந்த வீட்டில் டிவி இருக்குது அங்கே ரசூலுல்லாஹ் வராது. ஏன் வச்சுக்கோ, இங்கே டிவி இருக்கும், நான் சொர்க்கத்தில் வைக்க மாட்டேன். அது சரி, இப்போ இனி இங்கே வச்சு அங்கே வச்ச மாதிரி தான், இங்கே நீக்கினா தான் அங்கே நீங்கும், இங்கே நீக்கினா தான் அங்கே நீங்கும், அதனால நீக்கிடுங்க. இல்லாதத நான் காசு கொடுத்து வாங்கலே, கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தேன், நான் காசெல்லாம் கொடுத்து வாங்கலை, ஃப்ரீயாக வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் கட்சி ஆளுகள், அப்படி தானே? அது சரி, பரவாயில்ல, அப்படியா, உன் வீட்டுக்கு இரவில் திடீர்னு ஒரு பாம்பு உள்ள ஏறினேன், உன் வீட்டுக்கு என்ன ஏறினேன், உன் பிள்ளைகள் அம்மா அம்மா வாப்பா வாப்பா பாம்பு பாம்பு பாம்பு, உடனே நீ கம்பு உலக்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா நல்ல மூர்க்கன், நல்ல கிங் கோபுர, என்ன நல்ல பாம்பு கிங் கோபுர, நீ என்ன சொல்லுவ, இருக்கட்டும் நம்ம வீட்டில் வாழட்டும், இப்படி சொல்லுமா? அப்புறம் என்ன சொல்லுவேன், எனக்கு தன்னோட உயிருக்கும் ஆபத்து, தன் பெற்றோர்களோட உயிருக்கும் ஆபத்து, தன்னுடைய மனைவி பிள்ளையோட உயிருக்கும் ஆபத்து, உடனே அதை அடிப்பதற்கு 4 பேரை கூட்டி வந்து எல்லாம் வேலையும் செஞ்சு அடித்து அதை மூத்தாகுமோ இல்லையா? உனக்கு ஆக விருப்பப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கு, உன்னை பார்க்க வீட்டுக்கு அணைப்பு கொடுத்தம் வருது, அவர் ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து நல்ல ஒரு பெட்டி, நல்ல தங்க மாதிரி உள்ள பெட்டி, உனக்கு அம்பளைப்பு, என்ன அம்பளைப்பு, வெளிநாட்டு தானே வந்திருக்கு, சும்மா கேட்ட என்ன இருக்கடா இதில், நீங்கள் கேட்டேன் இதில் இதில் அதில் ஒரு கிங் கோபுர, உனக்கு ஹதியா தான், நல்ல பாம்பு இந்த பெட்டிக்குள்ள, உனக்கு ஹதியா, நீ வச்சுக்கோ, இதை பார்க்கணுமா எங்கே போகணும் தெரியுமா உனக்கு, மட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்ராஸில் ஜூவில் போனால் தான் பார்க்க முடியும், எந்த அளவுக்கு கஷ்டம், உனக்கு டெய்லி பார்க்கலாமே, பெரிய பாகிய அது, இதை காட்டில் போய் பிடிக்கணுமே எத்தனை கஷ்டம் தெரியுமா, உயிருக்கு ஆபத்து, சாதாரணமாக இதை பிடிச்சி பெட்டியிலாக்க முடியாது, உனக்கு ஒரு மதிப்பு தெரியுமா, இது உனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால உனக்கு மதிப்பு தெரியாது, வச்சுக்கோங்க. நீ என்ன சொல்லுவேன், என் உனக்காட என் மேலே பிரியும், நீ அம்பளை போன, இது என் உயிருக்கு ஆபத்து, என் மனைவிக்கு ஆபத்து, என் பிள்ளைக்கு ஆபத்து, என் ஊருக்கு ஆபத்து, வைக்குமா யாராவது? இப்போ கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தேன் டிவி,
அந்த டிவி உன் உயிருக்கு ஆபத்து, உன் ஈமானுக்கு ஆபத்து, உன் தக்குவாவுக்கு ஆபத்து, உன் பெற்றோர்களோட ஈமானையும் தக்குவாவையும் அது நாசமாக்கக்கூடிய அதோட அதுக்கு அது நெஞ்சு அது ஆபத்து, உன் பிள்ளைகளுக்கு அது ஆபத்து, பிள்ளைகளுடைய புத்தி பிரெயின் கட்டு 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 நாசமாக போயிடுவேன். மாத்திரமல்ல யார் அதை பார்த்து ஆனந்தம் கொள்ளுதோ, யார் அதை பார்த்து சுகிக்குதோ, யார் அதை பார்த்து டைம் பாஸ் செய்யுதோ எல்லாரும் மறந்து விட்டு அந்த டிவியில் விளையாடின நீ பார்த்தோம் மனசில் கல்லில் கொத்தி கொத்தி வச்ச மாதிரி உன் உள்ளுக்குள்ள அந்த டிவியில் ஓடினதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. மூத்த நேரத்தில் அதுதான் கல்பிலோடு ஈமா ஓடாது. அப்ப நீ அழுது, விரல கடிச்சு பிரயோஜனம் இல்லை. இப்ப விரல கடிச்சுக்கோ, இப்ப அழுதுக்கோ. ரொம்ப டேஞ்சரான காரியம் தொழுகுது. எத்தனையோ ஹஜ் செய்யுது, வருஷம் வருஷம் உம்ரா செய்யுது, டிவியும் பார்ப்பேன். பெரிய ஆபத்து. இது கண்டுபிடிச்சது உருவாக்கணும் யாரும் தெரியுமோ, ஜூதர்கள் தான். ஜூதரும் சொன்னா இஸ்லாத்துடைய கடுமையான சத்ரு, எதிரி. அவனுக்கு முஸ்லிமே சாப்பிடுவான். அவன் கறி அவனுக்கு வேக வச்சு கொடுத்தா அவன் சாப்பிடுவான். அந்த அளவுக்கு இஸ்லாம் மேலும் முஸ்லிம் மேலும் கோபம் உள்ளவன் தான் ஜூதர்கள். அவர்தான் இந்த டிவியை உருவாக்குனது. இன்னைக்கு வேர்ல்டுல மொத்தம் கணக்கு பார்த்தா ஜூதர்கள் அந்த அளவுக்கு டிவி பார்க்கணும் மாட்டேருக்குது, முஸ்லிம்கள் தான் டிவி அதிகமா பார்க்குது. வேற எந்த சமுதாயக்காரும் அந்த அளவுக்கு டிவி பார்க்காதே, புள்ள கெட்டு போயிடும். அவருக்கு தெரியும் சின்ன பிள்ளையில இதை பார்த்தா புள்ள ஸ்கூல் படிக்காது, காலேஜ் படிக்காது, அவன் மனசு கெடும். மாத்திரமல்ல நிக்காகக்கு முந்தி அவன் நிக்காக முடிச்சிடும், எல்லா பிரச்சனையும் வரும், எல்லா முசீபத்தும் அதுக்குள்ள இருக்கும் விளங்கி. நம்ம ஊர்ல எல்லாம் டீச்சர்கள், டீச்சர்ஸ், மாஸ்டர்கள், வாதியார்கள் வீட்டுலாம் டிவி வைக்காது, காப்பர்களே வைக்காது. முஸ்லிம் அசரத்துடைய வீட்டுல டிவி, ஹாஜியாரோட வீட்டில் டிவி, அமீர் சாஹ் வீட்டில் டிவி, குமீர் சாஹ் வீட்டில் டிவி, எல்லா இடத்திலும் டிவி. அஸ்தகுஃபிருல்லாஹ். அல்லது இந்த ஊரை பற்றி நான் சொல்லலை, நம்ம ஊரை பற்றி சொல்லு. என் மேலே கோபிக்க வேணாம். நீங்கள் கோபித்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் வாடகையோட பயான் செய்யக்கூடியவன் இல்லை, அல்லாஹுக்காக பேசுகிறேன். அல்லா உங்கள் மேல இருக்கிற அம்பினாலையும் பாசத்தினாலையும் பேசுது. உன் வீட்டுக்குள்ள நீ நல்ல பாம்பு பாக்ஸர் பண்ணி வச்சு ஆபத்தான் இல்லையா? இது உன் வீட்டுக்கு வந்து ஒருத்தன் சொல்லி தந்தா அவன் நம்பனா எதிரியா? உன் வீட்டில் நீ பெட்டிக்குள்ள நல்ல பாம்பை வச்சிருக்குது, இதை நீ காலி பண்ணுன்னு உன் வீட்டுக்குள்ள ஒருத்த வந்து சொன்ன உன் நம்பனா எதிரியா? உன் வீட்டுக்குள்ள நல்ல பாம்பை வச்சிருக்காங்க, இதை வீடு விட்டு நீ காலி பண்ணணும், வீட்டில் வைக்க கூடாதுன்னு உன் வீட்டுக்கு வந்து ஒருத்த சொன்னா அவன் உங்களோட நம்பனா எதிரியா? நம்பன் விளங்கிச்சா? அல்லாஹ் விளக்கி தருவானாக. அப்ப நான் உங்களுக்கு எதிரி அல்ல, பிறகு யாரு? நம்பன் தான். அல்லாஹ் நம்பனா ஆக்கி வைக்குவானா? ஆமீன், ஆமீன். நம்ம ஈமான அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. இனி விஷயத்துக்கு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மூணு நாளுக்கு பிறகு இப்ப சாப்பிடுது. என்ன சாப்பிடுது? பெருச்சப்பழம், பெருச்சப்பழம், ஈத்தப்பழம் சாப்பிடு. இது சாப்பிடக்கூடிய நேரத்தில் நபியல் நாயகம் சொல்லுது, லில்லும் பாரித், ஒரு வார்த்தை, மாவும் பாரித், ரெண்டாவது வார்த்தை, ருதுபுன் தொய்யிப், மூணு வார்த்தை சொன்னேன். சித்திகரலியில் நான் கைகாலாட ஆரம்பிச்சிச்சு, உமரலியில் நான் பயப்பட்டேன். மூணு நாளுக்கு பிறகு, மூணு நாள் வயிறில் ஒன்றும் இல்லை, அதுக்கு பிறகு கிடைச்ச ஒரு பெருச்ச பழம், பெருச்சி பழம் ஹஜ்ஜுக்கு போனவர் கொண்டு வருமே அது. அப்புறம் தண்ணி, லில்லும் பாரு, நல்ல தணல். நபியல் நாயகம் சொல்லுது, வெயில் இல்லை, நல்ல குளிர்ச்சியா இருக்கு, தணல். மாவும் பாரு, நல்ல கூல் வாட்டர். இந்த தண்ணி நல்ல தண்ணி. ருதபுன் தொய்யிப், நல்ல பெருசு பழம். இது மூணுக்கும் நாலு மஹ்ஷராவில் அல்லாஹ்வுக்கு முன்னால கணக்கு சொல்லணும். மூணு நாள் பட்டு நீர் இருந்ததுக்கு பிறகு கிடைச்ச தண்ணி, பெருத்து பழம், இந்த தணல். உமருல் ஃபாரூக் ரலி கிட்ட, யார் ரசூலுல்லா, இந்த அளவுக்கு கஷ்டத்தை எடுத்ததுக்கு பிறகு கிடைச்சதற்கும் சொல்லணுமா? ஆமா, வம யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, வம யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. அணு அளவுக்கு நன்மை செஞ்சாலும், அணு அளவுக்கு தீமை செஞ்சாலும், எல்லாருக்கும் அங்க கணக்கு கொடுத்து தான் ஆகணும். ஹிசாபுடைய பயம், ஹிசாபுடைய பயம், மஹ்ஷராவுடைய பயம் பாரு.
மூணு நாளுக்கு பிறகு தப்தரில் சுப்ராவில் வந்த சாப்பாடை பற்றி சிந்திக்குமோ மகேஸ்வராவுடைய சிந்தனையில் தான் சாப்பிடுது, கபருடைய சிந்தனையில் தான் சாப்பிடுது. அழுதுட்டேன் சஹாபாக்கள், அழுதுட்டேன் அழுகுனேன், அழுது துவா செஞ்சு முடிஞ்சு சஹாபி அதுக்குள்ள பசியாளம் கொண்டு வந்துச்சு, ரொட்டி ஆட்டுக்கறி கொண்டு வந்து வச்சு. ரசூலுல்லாஹி சொன்ன அபுல் ஹைசம் ஒன்னொரு தட்டு எடுத்துட்டு வா கொண்டு வந்துடுச்சு, கொஞ்சம் கறி அதில் வை, ஒரு நாலு ரொட்டியும் வை, இதே மகள் ஃபாத்திமாவோட வீட்டு கொண்டு போய் கொடு சொல்லியல்லான், அவளும் பிள்ளைகளும் ரெண்டு மூணு நாளாக ஒன்றும் இல்லாமல் தான் கிடக்குதாங்க, கொஞ்சம் கொண்டு போய் கொடு. இப்போ துனியாவது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பமும் அவருடைய சஹாபிகளும் எப்படி வாழ்னது, நாம் என்ன ஏதுக்காக நம்ம முயற்சி, அவர் ஏதுக்காக முயற்சி எடுத்தேன், அவர் இஸ்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பூர்த்தி செய்யினதற்காக, ஈமானை பூர்த்தி செய்யினதற்காக, எஹ்சானை பூர்த்தி செய்யினதற்காக தான் அவருடைய முயற்சி. நம்ம முயற்சி சொத்தை பூர்த்தி செய்யணும், சம்பாதியத்தை உண்டாக்கணும், வசதி வசதி வாய்ப்பு, வசதி 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 வாய்ப்பு, இந்த சிந்தனையில நம்ம ஆயுசு முடியுது. அப்போ அவர ரூட்டில் நம்ம ரூட்டு, நம்ம வேற ரூட்டில் போகுது, அல்லாஹ் மன்னிக்குவானாக. அவருடைய ரூட் என்ன, சஹாபத்துடைய ரூட் என்ன, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, நிச்சயமா உங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமில் உன்மாதிரி இருக்குது. என்ன உன்மாதிரி, எப்பவும் ரெடியா இருக்கணும் துனியா இல்ல, வண்ணா விரட்டும் போனா போதும், ஈமான் எப்போ இருக்கணும், இஸ்லாம் எப்போ இருக்கணும், எஹ்சான் எப்போ இருக்கணும், துனியா போதும். என்ன சம்பளம் 10,000, நீ 15,000 கிடைக்கிறதுக்கு என்ன வழி, வேணாம் 10 போதும், அதே கொண்டு திருப்திப்பட்டு வாழ்ந்துக்கலாம். இதுக்குள்ளதை கொண்டு திருப்தி துனியாவில், ஈமான் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு, இது எனக்கு பத்தாது, இதை கொண்டு என் நெப்ஸ் எனக்கு வழிபட மாட்டேங்குது, அப்ப இதை விட பெரிய ஈமான் எனக்கு வேணும், இதை விட பெரிய தக்குவா எனக்கு வேணும். ஈமானுடைய தக்குவாவுடைய விஷயத்தில் உயர்ந்து போயிட்டே இருக்கணும், துனியாவுடைய காரியத்தில் போதும்னு வைக்கணும், இருக்கிறது போதும், அது போதும். மனுஷனுடைய ஆசை என்ன, அப்படி அல்ல, பில்டிங்கை பார்த்தா எப்படியாவது அந்த பில்டிங் வாங்கணும், எப்படியாவது இந்த தோட்டத்தை வாங்கணும், இன்னொரு விசா ரெடி பண்ணி எப்படியாவது குவைத்து கொண்டு போய் 2 வருஷம் இருந்துட்டு வந்தா தான் எல்லாம் சரி வரும், இப்படி இவன் மைண்டில் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். இது ஈமானுக்கு மாற்றம், துனியாவில் வாழுவதற்கு போதும், ஒரு நாள் வாழ்க்கை ஓடனா அதுக்கு மேல நீங்க கணக்கு போட்டா மாஸ்டராவில் போய் மாட்டிடும், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டி வரும், ஒரு சென்டா அதுக்கு கணக்கு, ஒரு ஏக்கரா அதுக்கு கணக்கு, ஏது சீக்கிரம் முடியும், ஒரு சென்டுடைய கணக்கா ஒரு ஏக்கருடைய கணக்கா சீக்கிரம் முடியும், ஒரு சென்டுடைய. அப்போ ஒரு சென்டு உள்ளவன் சொர்க்கம் போனதுக்கு பிறகுதான் 1.5 ஏக்கர் உள்ளவரும் போக முடியும், 2 ஏக்கர் உள்ளவன் அதுக்கு பிறகுதான் போக முடியும். அதனாலே திருமிதி ஷெரீஃபில் ஹதீஸ் வருது, நபியல் நாயம் துவா செஞ்சா அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் மஹீ நீ மிஸ்கீனா வ அமித் நீ மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஜும்ரத்தில் மசாகீன், யா அல்லாஹ் என்ன நீ மிஸ்கீனாக தான் இந்த உலகத்தில் வாழ வைக்கணும். நபி அல்லாஹ்விடத்து துவா கேட்குது, உம்மத்துடைய நிலைமை என்ன, யாழ்லா நீ என்ன பணக்காரனாக்கணும், யாழ்லா நீ என்ன செல்வந்தனாக ஆக்கணும், யாழ்லா என்ன வசதி வாய்ப்புள்ளவனாக ஆக்கணும், வேணாம் வேணாம். நபி துவா கேட்டது அஹியினி மிஸ்கீனா, மிஸ்கீனா நீ இங்க என்ன நீ வாழ வைக்கணும், மிஸ்கீன் யாரு, எத்தனை கிடைச்சாலும் பத்தாது, அது ஒரு மிஸ்கீன், இது அப்படிப்பட்ட மிஸ்கீன் அல்ல. இந்த மிஸ்கீனோட நிலைமை பாரு, 3 நாள் பசியானா இல்லை, நம்ம இது எந்த அளவுக்கு இப்போ சிரிச்சு சந்தோஷமா இந்த சரித்திரத்தை கேட்குது, அந்த நிலைமையை நீங்க சிந்திச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய அந்த நிலைமையை சிந்திச்சு பாருங்க, அந்த உள்ளத்தில் இருந்த ஈமான் நம்ம உள்ளத்துக்கு நசீபாக ஆகணும், அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. அமிதையும் மிஸ்கீனா, யாரெல்லாம் மிஸ்கீனா தான் நீ என்ன வஃபாத்தாக ஆக்கணும், நபில் நாயகம் மஹ்ஷராவில் வஹ்ஷுர்னி ஃபீ ஜும்ரத்தில் மசாகீன், மிஸ்கீன்களோட தான் மஹ்ஷராவில் என்ன நீ வைக்கணும். அதனால பணக்காருக்கு ரசூலுல்லாஹ் கிடைக்காது மஹ்ஷராவில், மிஸ்கீன்களுக்கு தான் கிடைக்கும். பணக்காருக்கு கிடைக்கும் பிறகு, முதல்ல யாருக்கு தான் கிடைக்கும், இன்னைக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லை, மக்காம் இல்லை, யாரும் மதிக்காத மிஸ்கீன்கள் இருக்குது, அதுங்க கைகாட்டி நடக்கிற மிஸ்கீன் அல்ல, தகவாதாரியான மிஸ்கீன், ஈமான்தாரியான மிஸ்கீன், முத்தக்கியான மிஸ்கீன், முஹ்ஸினான மிஸ்கீன், அவரோட தான் யார் இருப்பேன் ரசூலுல்லாஹி, அல்லாஹ் அப்படிப்பட்ட மிஸ்கீனா நம்ம ஆக்குவானாக. ஆமீன், எல்லோரும் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. நீ நாளையிலிருந்து இன்னைக்கு பணக்காரனானு ஆசை வருமோ, அல்ல தடுக்கட்டும், ஈமான்தாரி ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கங்க,
தகவாதாரி ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கங்க, பெரிய முத்தகி ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கங்க, அல்லாஹோட ஒலி ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கங்க, அல்லாஹோட நெருக்கம் கிடைச்சவன் ஆகணும் ஆசைப்பட்டுக்கங்க, அல்லாஹுல் பணா பக்கா எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கங்க, அல்லாஹுல் எனக்கு விசால் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கங்க. பணத்தை ஆசை வைக்காது, அது பின்னாடி வரும், அது நேலு மாறு. இப்ப என்னோட கையோட நேலை நான் பிடிக்க போனா கிடைக்காது. ஒருத்தர் நேலை பிடிக்கட்டும் சொல்லி போனா நேலு கிடைக்கும், அவனு வேணான்னு வச்சா பின்னாடியே வந்துடுவேன். இதுதான் துனியா. துனியாவை சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு அதுக்கும் சொல்லி முயற்சி எடுக்கணும், கிடைக்காது. வேண்டான்னு வச்சுட்டு உன் முகத்தர் உள்ள உன் பின்னாடியே வரும். உன் கலாக்கத்தில் அல்ல என்ன எழுதியிருக்குது, அது வரத்தான் செய்யும். அது யாரும் தடுக்க முடியாது, தனக்கு அது ஒன்று சேரும். தான் முயற்சி எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் இப்போ சரியத்தில் ஹலாலு படி பிசினஸ் செஞ்சுக்கங்க, தொழில் செஞ்சுக்கங்க, வியாபாரம் செஞ்சுக்கங்க, விவசாயம் செஞ்சுக்கங்க, எல்லாரும் உங்களோட ஹலாலான தொழில்களெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கங்க. மனசு எல்லா நேரம் அதில் கொண்டு போய் குழப்பாது. தேவைக்கு மாத்திரம் மனசு அதுக்கு போகணும், அது முடிச்ச மனசு கட்டு வரணும். மனசு அல்லாஹுவில் நிற்கணும், அவருடைய நிக்கர், அவருடைய சிந்தனை, கபருடைய சிந்தனை, ஆகரத்துடைய சிந்தனை, ருபூவியத்துடைய சிந்தனை. நான் மறுபூபு அல்லாஹ் என்னுடைய ரப்பு, கனெக்ஷன் ருபூவியத்து. அது என்ன நடக்குது, ரெண்டு நாள் உங்களுக்கு சொல்லப்பட்ட இல்லம் இருக்குது, அந்த சிந்தனையில தான் 24 மணி நேரம் ஓடணும். கடையில் இருக்கும்போது அதே சிந்தனை, விவசாய பூமியில் இருக்கும்போது அந்த சிந்தனை, ஆபீஸில் இருக்கும்போதும் அந்த சிந்தனை, பள்ளியில் இருக்கும்போதும் அதே சிந்தனை, வீட்டில் இருக்கும்போது அதே சிந்தனை. ஈமான் எப்பவும் முஸ்தஹலராக இருக்கணும், ஈமான் எப்பவும் ரெடியாயிருக்கணும், ஈமான் ரெடியாயிருக்கணும், ஆல்ரெடி. எப்ப இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் ஈமான் ரெடி, அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நீ ஒரு ஆபீஸுக்கு போய் இங்கே ஏதோ கொடுக்க போகுது, ஆபீஸில் கியூ நிற்கிது, உன் கையில் எல்லாம் ரெடியாக இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நீ டிக்கெட் போடணுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்ம் பிடிச்சி நிற்கணும், யாவும் இருக்கா இல்லையா? ஏர்போர்ட்டில் பாஸ்போர்ட்டு, போர்டிங் பாஸு, பாஸ்போர்ட்டு, போர்டிங் பாஸு, ஃபில்அப் செஞ்ச பேப்பர் எல்லாம் வச்சு நீ கியூ நிற்கிது இமிக்ரேஷனில், என்ன எப்போ கூப்பிடும், என்ன எப்போ கூப்பிடும், நிற்குமா இல்லையா? அது மாதிரி இஸ்லாம், ஈமான், இஹ்சான் எல்லாம் ரெடி பண்ணு, எதிர்பார்த்து நில்லு. என்ன எப்ப அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடும், என்ன எப்ப அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடும், ஃபதமன்னவுல் மௌதை குந்தும் சாதிக்கின், என்ன சீக்கிரமா கூப்பிட்டா நல்லா இருக்குமே. எமிகிரேஷன்ல நிக்கணும்னு எல்லாரையும் முடிச்சுட்டு தான் என்ன கூப்பிட ஆசை இருக்குமா, முதல்ல என்ன கூப்பிட ஆசை இருக்குமா? முதல்ல கூப்பிடணும் தான் ஆசை இருக்கும் இல்லையோ? லெகேஜ் நம்ம ஏர்போர்ட் போனா முதல் லெகேஜ், லெகேஜ் என்ன செய்யும், ஸ்கேன் பண்ணணும், எக்ஸ்ரே போடணும், போட்டுட்டு தான் போர்டிங் பாஸே தரும். போர்டிங் பாஸ் தரணும் வந்து லெகேஜ் ஒப்படைக்கணும் இல்லையா? அந்த லெகேஜ் நமக்கு எங்க கிடைக்கும், பிற லெகேஜை பற்றி நமக்கு சிந்தனை இல்லை இருக்குமா? எங்கே தான் நம்ம எங்கே இறங்கி அங்கே. அது மாதிரி எல்லாம் இங்கே என்னென்ன நம்ம கொடுத்து வச்சியோ இதெல்லாம் லெகேஜ் தான். உன் சொத்து, உன் மனைவி, உன் புள்ள எல்லாம் லெகேஜ் தான். அனுப்பியாச்சா? எப்படி அனுப்புனது? இப்போ சொல்ல டைம் இல்லை. சொத்துல இருந்து செலுத்து, ஒரு 100 ரூபாய் நீ அனுப்பிட்டேன், 100 ரூபாய் நீ அல்லாவோட பாதையில் நீ தர்மம் செஞ்சுக்கிட்டேன், அது உன் லெகேஜ் கொடுத்து போர்டிங் எடுத்த மாதிரி அது அங்க கிடைக்கும். சிங்க லெகேஜ் கவர்மெண்ட் ஏர்போர்ட்டுக்காரன் நம்ம போட்ட பேக் தான் தரும், ஒரு பேகுக்கு 10 பேக் தராது தருமா? லெகேஜ் நம்ம 10 கிலோ போட்ட அவன் 100 கிலோ தருமா? அல்ல, அப்படி அல்ல. மஞ்சாபில் ஹசனத்தி பலஹு அஷ்ரம் சாலிஹா, நீ ஆகிறதுக்கு நீ ஒரு காசு கொடுக்கணும், 10 அல்லாஹ் அதுக்கு தரும். ஒன்னுக்கு 10, 10க்கு 100, 100க்கு 1000, அப்படி போகுது. ஒவ்வொரு ஆளுடைய ஈமானை பொறுத்து வரும், ஒவ்வொரு ஆளுடையும் ஈமானுடைய நிலைமையை பொறுத்து வரும். எனக்கு ஃபிளைட்டில் பயணம் போகும் ரொம்ப கைஃபியத்தா இருக்கும், ஒரே கபரு மகசர கபரு மகசராவோட சிந்தனை தான் அங்கே போனேன். இந்த ஏர் லெகேஜ் போடணும்னு பயந்துட்டே இருக்கும், இது மொத்தமா எடுக்குமோ எடுக்காதோ, கூடுமோ குறையுமோ, இந்த பயம் நமக்கு இங்கே இருக்கணும். நம்ம தோட்டத்தில் இருக்கும்போ, நம்ம கடையில் இருக்கும்போ, அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது, ஹேண்ட்பேக், இதெல்லாம் முடிச்சுட்டு நீ போய் எமிகிரேஷன் முடிச்சு பாஸ்போர்ட்டில் சீலும் அடிச்சாச்சு, முடிச்சுட்டு தான் உனக்கு என்ன வரும், போடி செக்கப் இல்லையோ? போடி செக்கப்பில் உன் ஹேண்ட் லக்கேஜ் செக்கப் பண்ணுவேன். ஹேண்ட் லக்கேஜுக்குள்ள கத்திரி வச்சிருக்கு, நாங்கள் என்ன வச்சிருக்கு, அது அவன் எடுக்குமா இல்லையா, எடுக்குமா இல்லையா, எடுத்துவேன். அது வைக்கக்கூடாது, சட்டத்துக்கு மாற்றம். கையில் ஏது இல்லாம ஃப்ரீ ஆயிருந்தா போர்டிங்கில் அப்படியே நின்று கொடுப்பாங்க, போலீஸ்காரன் இப்படி செக் பண்ணி போக சொல்லிடுறான், சொல்லுமா இல்லையா? ஹேண்ட் லக்கேஜ் இருந்தா அது துற, அதுக்குள்ள ஏதோ இருக்குது, இல்லை ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா, புத்தகம் தான், அதுதான் எல்லாம் ஏதோ இருக்குது. இப்போ நீ மறந்துருக்கும், என்னைக்கோ வச்ச கத்திரி இருக்கும், ஒரு பிளேடுடைய துண்டு இருந்தால் போதும் அவன் செக் பண்ண, சொல்லுமா இல்லையா? நாம் இங்கே இருந்தால் அஸ்ராயல் இல்லாம நம்ம கூட்டிட்டு போகும்போது ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம பேரில் எந்த சொத்தும் இல்லை, ஏதோ இல்லை, ஒன்றும் இல்லையே, ஃப்ரீ. ஹேண்ட் லக்கேஜே கிடையாது இல்லையோ? ஹேண்ட் லக்கேஜ்
கணக்கு கொடுக்க வேண்டி வரும், கணக்கு கொடுக்க வேண்டி வரும், கணக்கு கொடுக்க வேண்டி வரும். ஹேண்ட் லேகேஜ் இல்லை, ஃப்ரீ ஆயிருக்கும், ரொம்ப சந்தோஷமான வஃபாத்தா இருக்கும். அல்லாஹ் வளக்குவானா, அல்லாஹ் வளக்குவானா, அல்லாஹ் வளக்கு. இப்ப உங்களுக்கு பரிபூர்ணமாக விளங்காது, இனியும் பத்து வாட்டையும் கேட்கணும். அதுக்கப்புறம் இப்ப உங்களுக்கு ஆச்சரியமா தெரியும், அசுரத்து என்ன சொல்லுது, நம்ம எல்லாம் மிஸ்கினாக ஆக்க வந்திருக்கோம். இல்லை இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்களுடைய திராசில் எல்லாம் பரக்கத்து செய்யட்டும், உங்களுடைய சாவிலும் முத்திலும் எல்லாம் பரக்கத்து செய்வானாக, உங்களுடைய வியாபாரத்தில் எல்லாம் பரக்கத்து செய்வானாக, உங்களோட தொழில் எல்லாம் பரக்கத்து செய்வானாக, உங்களோட விவசாயத்தில் எல்லாம் பரக்கத்து செய்வானாக, உங்களோட வீட்டில் எல்லாம் பரக்கத்து செய்வானாக, உங்களோட மஹல்லாவுக்கெல்லாம் பரக்கத்து செய்வானாக, உங்களோட ஊருக்கெல்லாம் பரக்கத்து செய்வானாக, உங்களோட ஆயுசில் எல்லாம் பரக்கத்து செய்வானாக. எத்தனை குமரப் பிள்ளைகள் இந்த ஊரில் நிக்காக இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, அவருக்கு சீக்கிரம் ஏற்பாடு செய்வானாக. வைபியான நுசுரத்து உதவி அல்லாஹ் செய்வானாக, அவர் மனசுக்கு திருப்தியான புருஷன்களை அல்லாஹ் கொடுக்குவானாக.